எல்லாம் வல்ல உமையொரு பாகனின் பொன்னார் திருவடிகளை வணங்கி இன்றைய 63 பகுதிக்குள் செல்வோம். பாருங்கள், நாம் வணங்கும் இறைவன் நம்மில் மட்டுமல்லாமல் எங்கும் எதிலும் நீக்கமர நிறைந்திருப்பவன், அண்ட சராசங்களின் முக்கிய சாராம்சமாக இருப்பவன், நாம் தோல்வியில் துவழும்போது மனதில் நம்பிக்கையை விதைப்பவன். அதனால்தான் இறைவன் எங்கு இருப்பான் என்ற கேள்விக்கான விடை தேடும் அன்பர்களுக்கு பிரகலாதனை காரணமாக கொண்டு தான் தூணிலும் இருப்பவன் துரும்பிலும் இருப்பவன் என்று உணர்த்தியிருக்கிறான் இறைவன். மெஞ்ஞான ரகசியங்களை முழுவதும் அறிந்து கொள்வதற்கு மனிதனுக்கு பல யுகங்கள் கூட போதாது என்பதில் இருந்தே அவனுடைய அளவற்ற ஆற்றலை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பொதுவாக புவியியலில் கூறப்படும் தீர்க்க ரேகைகள் என்பவை பூமியின் மேல் பகுதியில் மேற்கில் இருந்து கிழக்கு திசையை நோக்கி வரையப்படும் கற்பனை கோடுகள் என்றும், அட்சரேகைகள் என்பவை பூமியின் மேல் பகுதியில் வடக்கு திசையில் இருந்து தெற்கு நோக்கி வரையப்படும் கற்பனை கோடுகள் எனவும் வரையறுக்கப்படுகின்றன. இவை குறிப்பாக ஓர் ஊரை இடத்தை சுட்டிக்காட்டுவதில் முக்கிய பங்கு ஆற்றுகின்றன. இன்று நம்மிடம் உள்ள பல விஞ்ஞான வளர்ச்சிகள் மூலம் உலகில் நாம் தேடியிருக்கும் இடத்தை அதன் நிலவியல் கூறுகளோடு எளிதில் வகைப்படுத்திவிட முடியும். ஆனால் அது பற்றிய எந்த ஒரு புரிதலும் இல்லாத காலத்தில் நம் இந்தியர்கள் எம்பெருமான் சிவனுக்கு ஒரே நேர்கோட்டில் கோயில் எழுப்பி வழிபட்டு உள்ளனர் என்பது நம்மில் பலரும் அறிந்திடாத உண்மையே. ஆம், அவர்கள் கட்டுவித்த சிவாலயங்களின் சராசரியான தீர்க்க ரேகை மதிப்பு 79 இருக்கிறது என்றால் ஆச்சரியம்தானே? இப்படி ஒத்த புள்ளியில் அமைக்கப்பட்ட பஞ்சபூத தலங்கள் பற்றியும் இன்ன பிற முக்கிய சிவன் கோவில்களை பற்றியும் தெரிந்து கொள்வோம். முதல் ஆலயம் ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள ராமநாத சுவாமி திருக்கோவில் 12 ஜோதிர்லிங்க தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இத்தலத்தில் ராவணனை கொன்ற பாவம் நீங்க ராமன் சிவனை கடல் மணலில் லிங்கம் அமைத்து வழிபட்டதாக கூறுவர். இரண்டாவது திருச்சி அருகில் உள்ள திருவானை காவலில் அமைந்திருக்கிறது ஜம்புகேஸ்வரர் ஆலயம். பஞ்சபூத தலங்களில் நீருக்கு உரியது என வர்ணிக்கப்படும் தலம் இது. முன் ஜென்மத்தில் சிலந்தியாக பிறந்த கோச்செங்கட் சோழனின் சிவபக்தி மாமன்னராகியும் தொடரவே அவன் ஆட்சியில் கட்டுவித்த முதல் பெருங்கோவில் இது. மூன்றாவதாக கடலூர் மாவட்டத்தில் இருக்கும் சிதம்பரத்தில் அமைந்திருக்கிறது நடராஜர் ஆலயம். பஞ்சபூத தலங்களில் ஆகாயத்துக்கு ஏற்ற தலம் என வர்ணிக்கப்படுவது. இங்கு சமய குரவர்களான அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் ஆகிய நால்வரும் தேவாரம் பாடியுள்ளனர். நான்காவதாக திருவண்ணாமலையில் எல்லாம் வல்ல இறைவன் ஜோதி பிழம்பாக அருணாச்சலேஸ்வரராக அருள் பாலிக்கிறார். பஞ்சபூத தலத்தில் அக்னி தலமாக இதை கருதுகின்றனர். இங்கு அன்னை உண்ணாமலையாக வீற்றிருக்கிறாள். ஐந்தாவதாக பிருத்விலிங்கம் அருளும் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவிலும், வான்மீகிநாதர் அருள் புரியும் திருவாரூர் தியாகராஜர் கோவிலும் பஞ்சபூத தலங்களில் நிலத்தை குறிப்பன. ஆறாவதாக ஆந்திர பிரதேச மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஊர் ஸ்ரீ காளஹஸ்தி பஞ்சபூத தலங்களில் வாயுலிங்கம் என அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள கரீம்நகர் மாவட்டத்தில் கோதாவரி நதிக்கரையில் அமைந்திருக்கிறது காளேஸ்வரம் முத்தீஸ்வரா திருக்கோவில். அடுத்ததாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் மந்தாகினி நதிக்கரையில் அமைந்திருக்கும் நகரம், இங்கு இருக்கும் சிவாலிக் மலைத்தொடரில் அமைந்திருக்கிறது இந்த பனிலிங்கம் ஆலயம். 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இங்கு நிலவும் பனியின் காரணமாக ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் முதல் தீபாவளி வரை மட்டுமே பக்தர்கள் இக்கோவிலுக்கு செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். ஆக நம் முன்னோர்கள் கட்டமைத்த ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னும் பல ஆண்டுகளை தாண்டி நிற்கும் அறிவியல் நிற்கிறது. அந்த அறிவியலுடன் ஆன்மீகமும் பிணைந்திருக்கிறது. இப்படி பல முன்னோர்கள் வகுத்த விஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானத்தையும் கொண்டாட பழகுவோம். பல ஆச்சரியங்களை மதிப்போம். இறைவனை போற்றி இறையருள் பெற்று இன்புற்று வாழ்வோம்.